ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் நீங்கள் அந்த செய்தியை கேட்டு வருவது மகிழ்ச்சி உங்களின் அநேகங்களை தொடர்பு கொள்கிறீர்கள் உங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் இன்றைய நாளில் உங்களோடு கூட நான் பேசப்போகிற தலைப்பு காரியம் வாய்க்கும் நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க வியாபாரத்தில் எப்படியாவது நல்ல நிலைக்கு வந்துடணும் இன்னும் சிலர் படிக்கிற பிள்ளை மாணவ செல்வங்கள் எல்லாம் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடணும்னு முயற்சி பண்ணுறாங்க காலையிலேருந்து படிக்கிறாங்க முயற்சி செய்கிறாங்க இன்னும் சில நேரங்களில் வீடு கட்டுறதுக்கான முயற்சி செய்து சிலர் கடும் பிரயாசப்படுறாங்க ஆனால் நம்ம முயற்சிக்கிறோம் நிறைய விஷயங்கள் கிட்டத்தில் வந்தத பிறகு அது மாறி போயிடுது அதில் வெற்றி கிடைப்பதில்லை அதில் ஒரு ஜயம் கிடைக்கிறதில்லை இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறாமல் போன பல விஷயங்களில் வெற்றியை கொடுப்பதற்கான ஆலோசனைகளை நாம் சிந்திக்க போகிறோம் இந்த செய்தியை கேட்குற நீங்கள் தொடர்ச்சியாக இதே சமயத்தில் இதே நேரத்திற்கு ஒரு ஐந்து வாரங்கள் தொடர்ச்சியை கேட்க போகிறோம் நான் பேசக்கூடிய இந்த ஆலோசனை உங்கள் வாழ்க்கையில் காரியங்கள் தள்ளி போடப்பட்டு அல்லது நீங்கள் விரும்புகிறது நடக்காமல் சோர்ந்து போன நிலையில் உங்கள் வாழ்க்கையில் அந்த அற்புதத்தை பெறுவதற்கான ஆலோசனைகளை தெரிவிக்கின்ற நேரமாக இது இருக்கும் அதனால் இந்த செய்தி நீங்கள் கவனித்து கேட்கணும் ஒரு வசனத்தை நேயர்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன் நூற்றி பதினெட்டாவது சங்கீதத்தில் இருபத்தி ஐந்தாவது வசனம் கர்த்தாவே ரட்சியும் கர்த்தாவே காரியத்தை வாய்க்கப்படும் சங்கீதக்காரன் தாவி இது ஜபிக்கின்ற ஒரு ஜபமாகத்தான் இது நமக்கு தெரிகிறது கர்த்தாவே இரட்சியும் ஆண்டவரே காரியத்தை வாய்க்கப்படும் ஆண்டவரே நான் நிறைய விஷயங்களில் நான் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறேன் இந்த என் வாழ்க்கையின் இந்த பகுதிகளில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என் வாழ்வின் இந்த பகுதிகளில் ஒரு அதிசயம் நடக்கணும்னு சொல்லி நான் எதிர்பார்த்துட்ருக்கிறேன் என் காரியம் வாய்க்கட்டாண்டவரே ஆண்டவரே என்று தாவிதி ஜபிக்கிறான் இது போன்ற ஒரு ஜபத்தை உடையவர்களா நீங்களும் கூட இருக்கலாம் நீங்கள் வாய்திருந்து சொல்லாவிட்டாலும் கூட மனசில் இந்த காரியம் நடந்துட்டால் நல்லா இருக்குமேனு நீங்கள் விரும்புகிறீங்க இல்லையா என் மகள் என்னுடைய மகளுடைய திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்குது எப்படியாக இந்த வருஷம் என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற தாய்மார்கள் உண்டு நீண்ட நாள் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்ட இங்கும் அங்குமாக வேலை தேடி அழைகிற என்னுடைய மகனுக்கு என்னுடைய மகளுக்கு ஒரு வேலை கிடைச்சிட்டா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிற பெற்றோரா நீங்கள் உங்களுக்கான ஆலோசனை இந்த செய்தியில் இருக்கிறது கத்தாவே ரட்சியும் கத்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும் சில நேரங்களில் நான் பார்த்துருக்குறேன் தொழில் செய்கிறவங்கள தன்னுடைய சக்தி தன்னுடைய யுக்தி அறிவு எல்லாத்தையும் பயன்படுத்தி பிஸ்னஸ் பண்ணுவாங்க ஆனால் அவங்க எதிர்பார்த்த ஒரு விளைவு அல்லது எதிர்பார்த்த ஒரு லாபம் எதிர்பார்த்த ஒரு இன்கம் அதில் இல்லாமல் போயிடும் அன்பு தேவனுடைய மக்களே ஆண்டவர் நம்முடைய எல்லா முயற்சிகளையும் நமக்கு வாய்க்க பண்ணணும் நம்முடைய காரியம் சித்தி பெறணும் நம்முடைய காரியம் வாய்க்கணும்னு சொன்னால் நம்ம பைபிளை கவனிக்கணும் பைபிள் அதற்கான நிறைய ஆலோசனைகளை அற்புதமாய் சொல்லியிருக்கிறது இந்த மாலை வேளையிலும் கூட நீங்கள் வெற்றி பெறுவதற்கு ஒரு ஆலோசனை கொடுக்க நான் வந்திருக்கிறேன் என்னுடைய சத்தத்தை இப்பொழுது நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க பாருங்கள் அது யதார்த்தமாக நீங்கள் ஏசப்ப உங்களை பார்க்க வச்சுருக்கிறார் அப்படித்தான் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி தான் நம்பணும் சிலர் வழக்கமாக சொல்லுவாங்க கிராமத்தில் உப்பு வித்து பழச்சிக்கலான்னா மழை பெய்யுது மாவு வித்து பிழைச்சிக்கலான்னா அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உப்பு வியாபாரம் பண்ணலான்னா மழை பயங்கரமாக பெய்யுது நான் ஏதாவது செய்யணும்னா அதற்கு நேரெதிரான காரியங்கள் நடக்கின்றன மாவு விற்று பிழைச்சிக்கலான்னா அடிக்குது அதனுடைய பொருள் என்னவென்றால் நான் ஏதாயிலும் ஒன்றை செய்து மேலே வரலாம் என்று யோசிக்கிறேன் ஆனால் எல்லாம் எனக்கு நேரெதிராக நடந்து விடுகிறது முயற்சிகள் போகிறது என் முயற்சிகள் விருதாவாய் போய்விடுகிறது மற்றொரு பழமொழி என்று ஞாபகத்துக்கு வருகிறது மற்றொரு பழமொழி ஜான் ஏர்னா முளம் வழுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நான் எப்படியாக மேலே ஏறி உயர்ந்த இடத்துக்கு போயிரு நினைக்கிறேன் ஆனால் எந்த அளவுக்கு மேலே போகிறேன்னா அதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு நான் கீழே போய்ட்றேன் அப்படின்னு வருத்தப்படுகிறவர்களும் உண்டு இதுக்கு ஒரு ஐந்து ஆலோசனைகளை மாத்திரம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த வாரம் நம்ம முதல் ஆலோசனையை நம்ம பார்க்க போகிறோம் முதல் ஆலோசனை தெரியுமா நீங்கள் தேவனை தேட ஆரம்பிங்க கத்தரை தேட ஆரம்பிங்க தேவனை தேடுதல் என்பது தொழுகை ஆராதனை அவரை உயர்த்துவது நான் பார்த்த வரையில் உண்மையாக தேவனை தேடுகிற எந்தவிதமான பிரதி பலனும் எதிர்பாராமல் ஆண்டவரை தேடுகிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார் தேவனை முழுமனதோடு தேடுகிற ஒரு நபராக நீங்கள் இருந்தால் உங்க காரியம் கண்டிப்பா வாய்க்கும் உங்களுடைய காரியம் கண்டிப்பா சித்தி பெறும் ரெண்டு நாலாவ புத்தகத்தின் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள் அவன் கத்தரை தேடினான் யாரது ஆண்டவரை தேடினது ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஆறு ஐந்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சஹரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதினங்கி இருந்தான் அவன் கத்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தான் உசியா ராஜா உசியா ராஜா அவன் ராஜாவாகிற போது பதினாறு வயதாக இருந்தான் ஐம்பத்தி ரெண்டு வருஷம் எருசலேமில் அரசாண்டா அந்த உசியா ராஜா கத்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தவன் அது மாத்திரமல்ல அவன் கத்தரை தேடினான் தேவனை தேட மன தினங்கியிருந்தான் அவன் கத்தரை தேடினதினாலே அவனுடைய காரியத்தை கத்தர் வாய்க்க செய்தான் ஆமன் மானவர்களே என் காரியம் வாய்க்கலையே அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுறீங்களா உங்கள் காரியம் வாய்க்கிறதுக்கு பைபிள் கொடுக்குற அற்புதமான ஆலோசனை இது தேவனை தேடல் என்பது இருக்கு பாருங்களேன் அது ஒரு சுவாசம் மாதிரி பிரீத் பண்ணுறது மாதிரி அது இல்லாமல் ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்கக்கூடாது நீங்கள் என்ன நன்மை நடந்தாலும் சரி தீமை நடந்தாலும் நடந்தாலும் சரி தேவனை ஆராதிப்பதுல கவனமாக இருங்க கத்தருக்கு உங்கள் நேரத்தை கொடுப்பதில் கவனமாக இருங்கள் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஜீவிதத்தில் நிறைய நன்மைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் நம்ம உலக ஆசிர்வாதங்களையே தேடி 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 பழகிட்டோம் ஆலயத்துக்கு போனால் எனக்கு என்ன கிடைக்கும் ஏசாமி வீட்டுக்கு போனால் என்ன கிடைக்கும் ஏசப்பாட்டை போனால் என்ன கிடைக்கும் அதுதான் நம்முடைய நினைவாக இருக்குது அவரை தேடின எல்லாமே நமக்கு கேட்க வேண்டாம் அது நமக்கு கிடைச்சிரும் ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் மனதோட எந்த பிரதிபலனும் பாராமல் தேவனை தேட ஆரம்பியுங்கள் கத்தரை தேட ஆரம்பியுங்கள் தேவனை தேடல் அவரை தொழுது கொள்ளுதல் அவரை ஆராதனை செய்தல் என்பது நான் முன்னே சொன்னது மாதிரி அது சுவாசம் மாதிரி பிரீத் பண்ணுறது மாதிரி தான் அது ஒரு தமிழ் கவிஞன் சொன்னான் படைத்தான் எல்லாம் மனுவுக்காக மனுவை படைத்தான் தன்னை வணங்க மனுஷனுக்காக எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்தார் மனிதனுக்கு என்னெல்லாம் தேவையோ அது அத்தனையும் அவர் படைத்தார் ஆனால் மனிதனை எதற்காக படைத்தார் என்றால் மனிதனை தன்னை ஆராதனை செய்வதற்கு தன்னை தொழுது கொள்வதற்கு தன்னை உயர்த்து கொள்வதற்கு தான் மனிதனை ஆண்டவர் படைத்தார் அன்பு தேவ மக்களே சகோதர சகோதரிகளே என்ன நடந்தாலும் பரவாயில்லங்க தீமையானாலும் பிரச்சனை இல்லை என் வாழ்க்கையில எல்லாம் எதிர்மறையா நடந்தாலும் பிரச்சனை இல்லை நான் ஆண்டவரை தேடணும்ன்ற ஒரு தீர்மானத்தை நீங்க இன்னைக்கு எடுக்கணும் மலை பிரசங்கத்திலே இயேசு கிறிஸ்து சொன்னார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவர்கள் எல்லாவற்றையும் நீங்கள் கூட பெற்றுக்கொள்வீர்கள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று மத்தையு நற்செய்தி நூல் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம் நீங்கள் முதலாவது ஆண்டவரை தேடுங்க அவருடைய நீதியை தேடுங்கள் அவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள் தேவனுக்குரியவைகளை முதலாவது நீங்கள் தேடி பழகுங்கள் மற்றதெல்லாம் உங்க பின்னாடி வரும் கூட கொடுக்கப்படும் நிறைய ஒரு ஜவுளி கடையில் போய் ஒரு லட்ச ரூபாய் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஜவுளி எடுத்த பிறகு அந்த ஜவுளி கடைக்காரர்கள் அந்த துணி நம்முடைய கொடுக்கும் கொடுக்கும்போது நிறைய எடுத்ததுனால கிஃப்ட் கொடுப்பாங்க பரிசு கொடுப்பாங்க சிலங்களை சூட்கேஸ் கேஸ் கொடுப்பதுண்டு நல்ல பேக்ஸ் கொடுப்பதுண்டு அதுக்கு நம்ம கிரையம் கொடுக்கறதில்ல அது இனாமாய் கொடுக்கப்படுகிறது அது போல தான் நீங்கள் ஆண்டவரை தேடுனீங்கன்னா இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் எப்படி ஜவுளி கடையில் சில நேரங்களை இனாமா நமக்கு சூட்கேஸோ அல்லது பேக்ஸோ கொடுக்கப்படுகிறதோ அது போல இந்த உலகத்தின் ஆசிர்வாதங்கள் தேவனை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு அவங்க கேட்க வேண்டாம் தானா கிடைச்சிரும் தானாக கிடைச்சிரும் இப்பவுமே இந்த செய்தியை கேட்டுட்டுருக்கும் பொழுது நீங்கள் முனங்கள் படிட்டு ஜபிக்க ஆரம்பிங்க இந்த செய்திக்கு நடுவில் ஆண்டவரே உங்களை தேடாமல் மறந்துட்டேன் நான் உங்களுக்கு நேரத்தே நான் கொடுக்க மறந்துட்டேன் இப்போ இந்த செய்தின் வழியாக நான் உணர்த்தப்படுறேன் என்னுடைய கவலை என் பிரச்சனை என் வேதனை எல்லாத்தையும் ஒரு புறம் வச்சுட்டு நான் உங்களை தேடுற ஆண்டவரேன்னு சொல்லி முழங்கால் போட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க ப்ரைஸ் பண்ணுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை காத்தர் செய்வார் நீங்கள் எதுக்கு கவலை நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க ஆண்டவர் செய்வார் ஏன்னா தன்னை கனப்படுத்துகிற எந்த மனுஷனையும் ஆண்டவர் கனவீனப்படுத்தினதில்லை தன்னை தேடின எந்த ஒரு மனிதனையும் சும்மா அவர் அனுப்பினதில்லை எந்த இப்படி அனுப்பினதில்லை ஒரு அருமையான சகோதரர் நீண்ட நாளைக்கு முன்பதாக என்றத்தில் சொன்னார் ஆவிக்குரிய ஆராதனைகளிலே உற்சாமாய் கலந்து கொள்ள ஆரம்பித்தார் ஒரு நாள் சொன்னார் பிரதர் எனக்காக ஒரு காரியத்துக்காக நீ ஜெபம் ஜபம் முடிந்தா வீட்டுக்கு வந்து ஜெபீங்க எதற்காக இல்லை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பதாக இரண்டு வீடு கட்டுவதற்கு நான் அஸ்திபாரம் போட்டேன் பிரேஸ்மட் போட்டாச்சு இருபத்தஞ்சு ஆண்டு ஆச்சு பிரதர் நான் அதில் மேலே கட்டவே முடியல அப்படியே அந்த அஸ்திபாரம் போட்டபடி வீடு இருக்குது ரெண்டு வீடுகள் பிரதர் தயவு செய்து வந்து ஜெபிக்கணும்னு சொன்னார் ஒரு நாள் அந்த இடத்திற்கு போய் அந்த இரண்டு வீட்டு அஸ்திபாரம் போட்டிருக்கிற அந்த நிலத்தில் அந்த அஸ்திபாரத்தின் மேல் ஏன் நின்று நான் ஜபித்தேன் ஏசப்பா இந்த மகன் உண்மை தேடுகிறார் இந்த பிள்ளைக்கு ஒரு இரக்கம் செய்யும் அவ்வளவுதான் பாருங்க அவ்வளவு அந்த நாட்களிலே தொடர்ச்சியாக அவள் ஆலயத்துக்கு வருவார் தொடர்ச்சியாக தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார் தேவனை தேட ஆரம்பித்த உடனே நாங்களும் போய் ஜெபிக்க ஆரம்பித்தோம் அடுத்த ஒரு ஆறு மாதத்தில் அந்த இடத்துல அருமையான இரண்டு வீடுகள் கட்டப்பட்டு எழும்பி நின்றது அந்த வீட்டை ஆண்டுடைய கிருபை நாளை நானே ஜெபித்து திறந்து வைத்தேன் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டு வீடு கட்டப்பட்டது தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு பாக்கியம் உண்டு தேவனை தேடுகிறவர்களை அவர் ஆசிர்வதிக்கிறார் அவர் உயர்த்துகிறார் என் அன்பு சகோதரா என் அன்பு சகோதரி தாயே ஒன்றுமே நடக்கலை ஒண்ணுமே நடக்கலைன்னு புலம்புரிய எதுவுமே நடக்கலை நான் ஜோமணி தானே பார்க்குறேன் ஜபத்தை மாற்றுங்க உங்களுடைய இன்டென்ஷனை மாற்றுங்க உங்களுடைய மனநிலையை மாற்றுங்க ஆண்டவரை நீங்கள் பூஜிக்கணும் அவரை உயர்த்தணும் அவரை ஆராதனை செய்யணும் அவரை கனப்படுத்தணும் அப்படிங்க செய்யும் பொழுது அவர் நீ கேட்கவே வேண்டாம் எல்லாம் உங்க பின்னாடி வந்துடும் உங்களுக்கான ஆசீர்வாதங்களை தெய்வம் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் அதற்காக போராடணும் அவசியம் கிடையாது கற்றுக் கொடுப்பார் கற்றுக் கொடுப்பார் மற்றொரு வசனம் உங்களுக்காக அதே ரெண்டு நாளாகவ புத்தகத்தின் பதினாலாவது அதிகாரத்தில் அந்த வசனம் இருக்கிறது ரெண்டு நாளாக புத்தகம் பதினாலாவது அதிகாரம் ஏழாவது வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் அவன் யூதாவை நோக்கி தேசம் நமக்குன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள் கோபுரங்கள் வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக நம்முடைய தேவநாயி கத்தரை தேடினோம் தேடின போது சுற்றிலும் நமக்கு இலை கட்டளையிட்டார் என்றார் அப்படியே கட்டினார்கள் அவர்களுக்கு காரியம் வாய்த்தது தேவனை தேடினார்கள் ஆகவே அவர்களுக்கு காரியம் வாய்த்தது தேவநாயி கத்தர் தன்னை தேடுகிறவருடைய காரியங்களிலே வெற்றியை கொடுக்கிறார் தன்னை யார் நமஸ்கரிக்கிறார்களோ யார் எந்த பிரதிபலனும் பாராமல் தன்னை தேடுகிறார்களோ அவர்கள் கேட்பதை விட அவர் அதிகம் செய்கிறார் ஒரு கதை ஒன்று எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது ஒரு ராஜா காட்டில வேட்டையாடுவதற்காக சில வீரர்களோடு காட்டிற்கு போன வேட்டையாடி கொண்டே போன ராஜா வீரர்களை விட்டு சற்று வெகு தூரம் வந்து விட்டான் வெகு தூரம் வந்துட்டான் திடீர்னு பார்த்தா இரண்டு திருடர்கள் ராஜாவினுடைய அங்கத்தில் சரீரத்தில் கையில் காலில்லாம் இடுப்பில் எல்லாம் தங்க ஆபரணங்கள் அவன் அணிந்திருக்கிறான் ராஜாவல்லவா இந்த தேசத்தினுடைய ராஜா உடலில் பல உயர்ந்த தங்க வைடூரிய பொருட்கள் இருக்கின்றன இந்த ராஜாவை கொலை பண்ணிட்டு அவைகள் எல்லாவற்றையும் திருடி கொண்டு போய்விடுவதற்கு ரெண்டு திருடர்களும் திட்டமிட்டு ராஜா மேலே பாய்ந்து விட்டார்கள் ராஜா முடிந்த வரைக்கும் சண்டை போட்டார் ரெண்டு பேர் ராஜா ஒரு ஆளு சமாளிக்க முடியல இன்னும் கொஞ்ச நேரத்துல ராஜாவை கொன்னு போட்டுருவாங்க அப்போ அந்த ராஜாவுக்கு திடீர்னு ஒரு வேகம் வந்து சத்தம் போட்டான் யாராவது இருக்கீங்களா தயவு செய்து காப்பாற்றுங்க இன்றைக்கி கொல்ல போறாங்க ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லி ராஜா சத்தம் சத்தமிட்டார் அந்த நேரத்துல கொஞ்ச தூரம் தள்ளி விறகு வெட்டுகிற மூன்று விறகு வெட்டிகள் விறகெல்லாம் வெட்டிட்டு மத்தியானமா பழைய சாதம் பழைய அரிசி சாதத்தை அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் இந்த சத்த கேட்ட உடனே யாருக்கோ பிரச்சனைன்னு சொல்லி அந்த மூன்று விறகு வெட்டிகளும் சாப்பிட்ட சாதத்தை அப்படியே வைத்து விட்டு சத்தம் அந்த திசை நோக்கி ஓடினார்கள் அங்க பார்த்தா ஒரு ஆளை ரெண்டு பேர் அடிச்சிட்டு இருக்காங்க அவங்க யார் இன்னரெல்லாம் பார்க்கல இந்த மூன்று பேரும் சேர்ந்து ஓடி போய் அந்த ரெண்டு பேரையும் அடித்து விரட்டிட்டு அந்த ஒரு நபரை காப்பாற்றின பிறகு தான் தெரியுது நம்ம காப்பாற்றினது சாதாரண ஆள் இல்லை தேசத்தினுடைய ராஜா அப்படின்றது அதுக்கு பிறகு தான் தெரியுது அவர் சொன்னார் எப்பா நான் அந்த அப்போ அவங்க நாட்டு ராஜா என் உயிரை காப்பாற்றிட்டீங்க என் ஜீவனை காப்பாற்றிட்டீங்க தயவு செய்து நாளைக்கு அரண்மனைக்கு வாங்க நான் உங்களை பாராட்ட விரும்புகிறேன் சன்மானம் கொடுக்க விரும்புகிறேன் தயவுசெய்து வாங்கன்னு சொன்னார் ராஜா இந்த மூணு பேருக்கும் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் அவங்க ஆனந்தப்பட்டாங்க ராஜாவே காப்பாற்றிட்டோமே ராஜாவே காப்பாற்றிட்டோம் ஆனந்தப்பட்டாங்க இரவெல்லாம் தூக்கம் வரல காலையில் இருக்கிற ஆடையிலயே சிறப்பான ஆடை எடுத்து போட்டு கொண்டு அவர்கள் அரண்மனை நோக்கி போனாங்க அதுக்குள்ள ராஜா காப்பாற்றப்பட்ட விஷயம் அதற்குள்ள அரண்மனையில் செய்தி பரவிருச்சு எல்லாம் வரவேற்று உள்ளே கொண்டு சென்றார்கள் ராஜா எல்லாருக்கும் முன்னாடி அவங்களை கனப்படுத்தி என் உயிரை காப்பாற்றிட்டீங்க இப்போ சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தரேன்னு சொன்னார் முதலால் வந்தான் ராஜா எதை வேண்டுமானும் கேட்க சொல்லியிருக்கிறாரே என்று சொல்லி அவன் அருகில் வந்து ராஜாவை பார்த்து சொன்னான் ராஜா நான் நல்லா விவசாயம் பண்ணக்கூடியவன் ஆனால் பாருங்கள் எனக்கு காணி நிலம் கூட சொந்தமாக இல்லை கொஞ்சம் நிலம் கொடுத்தீங்கன்னா நான் நல்ல விவசாயம் பண்ணி பெரியால் ஆகிடுவேன் ராஜா அனு சொன்னான் ராஜா யாரெங்கே என்ற சத்தமிட்டார் ஒருவன் ஓடி வந்தார் இவருக்கு இரநூறு ஏக்கர் நிலத்தை எழுதி வையுங்கள் என்று அனுப்பி வைத்தார் ஒரே சந்தோஷம் சாதாரண விறகு வட்டி காணி நிலம் கூட சொந்தமாக இல்லை இப்பொழுது இரநூறு ஏக்கருக்கு சொந்தக்காரன் ஜமீன்தார் மாதிரி அவன் மாறிட்டான் லேண்ட் லார்டு என்ன சொல்லுவாங்க இல்லையா நிலப்பிரபு மா நிலப்பிரபு அப்படி மாறிட்டான் இரண்டாவது ஆள் வந்தான் இப்போ அரண்மனையே அவையே எதிர்பார்க்குது இவன் என்ன கேட்க போறான்னு தெரியலையே ராஜா நான் வந்து நல்ல பிஸ்னஸ் மைண்ட் உள்ளவன் நல்ல தொழில் செய்ய முடியும் முடியும்னால ஆனா பாருங்க முதலீடு எதுவுமே இல்லை அவ்வளவு தரித்திரம் ஏழையா இருக்கிறேன் ஏதாவது பொருளுதவி செய்தால் நான் பெரிய ஆள் ஆயிடுவேன் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆயிடுவேன் சொன்னான் தொழில் தொழில் செய்யக்கூடியவனாய் மாறிவிடுவேன்னு சொன்னான் யார் அங்கே என்றார் ராஜா பொக்கிசதாரி ஓடோடி வந்தான் இவனுக்கு இரநூறு வராகங்கள் தங்கம் அள்ளிக்கோடு என்று சொன்னார் அவன் மிகப்பெரிய சந்தோஷத்துக்கு புறப்பட்டு போனான் மூணாவது ஆள் நேயர்களும் கூட அந்த மூணாவது ஆள் என்ன கேட்டிருப்பான் அப்படின்னு அறிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருப்பீங்க அந்த அரசவையிலையும் கூட அப்படி தான் இருந்தாங்க இவன் என்ன கேட்க போகிறான் மூணாவது ஆள் இப்போ மூணாவது ஆள் என்ன பண்ணால் ராஜா உங்கள்கிட்ட இந்த எதுமையே வேண்டாம் ராஜா ஆனால் எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்குது வருஷத்துக்கு ஒரு நீங்க நீங்கள் உயிரோடு வரை நான் உயிரோடுக்கிறவரை வருஷத்துக்கு ஒரு முறை என் வீட்டுக்கு வந்து ஒருவேளை சாப்பாடு என் வீட்டில் சாப்பிட்டீங்கன்னா அது போதும் ராஜா அது போதும் இந்த நாட்டு ராஜாவுக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுக்குற பாக்கியம் எனக்கு கிடைக்குது இல்லையா நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை என் வீட்டுக்கு வந்து ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா போதும் எனக்கு வேறு எதுவும் வேணாம் ராஜா அதுதான் மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னான் ராஜாவுக்கு உச்சி குளிந்துருச்சு சே இவனல்லவா மனுஷன் அவங்க ரெண்டு பேரும் வாங்கிட்டு போனா இவன் நமக்கு கொடுக்க நினைக்கிறானே சரிப்பா ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் முதல் தேதி நான் வந்து விடுகிறேன் உன்னுடைய வீட்டிற்கு இன்னும் மூணு மாதம் இருக்குது தை மாதம் வருவதற்கு ராஜாவுடைய செடுல் இன்னும் மூணு மாதத்தில் அந்த ஊருக்கு போகணும் அந்த ஊர் எங்கே இருக்கிறது பார்க்கணும் மந்திரிகள் முன்னாடி போய் பார்க்கணும் அல்லவா இப்போ ஒரு பிரதமர் வாராருன்னா முதலமைச்சர் வாராருன்னா அப்படி வழி போக்குவரத்து இதெல்லாம் சரி செய்கிறாங்க அதிகாரிகள் அந்த மாதிரி மந்திரிகள் சேவர்கள் போனாங்க இந்த ஊர் எங்கே இருக்குது அந்த ஊரை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுச்சி ஊருக்கு ரோடே கிடையாது ஒத்தேடி பாதை அவங்க உள்ளே போனாங்க கண்டுபிடிச்சி போய் அந்த வீட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்போ தான் மந்திரி சொன்னார் இந்த ஊருக்கு ராஜா வரணுன்னா ரதத்தில் வரணும் ரதத்தில் வருவதற்கு ஏற்ற வசதி இல்லை ரோடு போடுங்க நல்ல ரோடு போட்டாங்க பெரிய ரோடு போட்டு இரண்டு பக்கத்துலேயும் மரத்தை மர கண்டுகளை நட்டு வைத்தார்கள் இந்த விறகு வெட்டி வீடு எங்கே இருக்குது அப்படின்னு தேடி போனாங்க சின்ன குடிசை ராஜா குனிஞ்சு தான் உள்ளரை வர முடியும் மந்திரி சொன்னார் எப்போ அந்த நாட்டுக்கே ராஜா அவர் குனியலாமா இந்த குடிசையை பேத்து எடுத்துருங்கன்னு சொல்லி அதை பிரித்து எரிஞ்சுட்டாங்க அரண்மனை செலவுலையே பெரிய பேலஸ் ஒன்று கட்டி கொடுத்துட்டாங்க அந்த விறகு வெட்டிக்கு ராஜா வரக்கூடிய வீடு அல்லவா நல்லா இருக்கணும் ராஜா வரும்பொழுது மிகப்பெரிய கொண்டாட்டம் ஊரே திருவிழா கொண்டாட்டம் அப்போது மந்திரி கேட்டார் என்ன சாப்பாடு போட போகிற ஐயா ஏதோ என்னால் முடிஞ்ச கம்மங்கூட கேப்ப கூட ஊற்றுறேன் ராஜாவுக்கு அதுதான் என்னால் முடியும்னு சொன்னான் ஐயோ தான் ராஜாவுக்கு ஒத்துக்காது நாங்களே எங்களுடைய சமயக்காரங்களை அனுப்பிச்சி வைக்கிறோம் ஊருக்கே சாப்பாடு செஞ்சு போட்டுடலாம்னு சொல்லி ஊருக்கே சாப்பாடு கொடுத்தாங்க அன்பிற்குரியவர்களே ராஜா வரும்போது விறகு வெட்டியை பார்க்க வர்றமே கெஸ்ட்டாக போகிறோமே நிறைய பொன் பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தார் வந்து அவனுக்கு கொடுத்துட்டு அவனோட இருந்து சாப்பிட்டு சென்றார் இப்படி ஒவ்வொரு வருஷமும் அவர் வருவார் வரும்போது நிறைய பொன் பொருள் ஆபரணங்களை கொண்டு வருவார் அந்த முந்தின ரெண்டு பேரும் ஒரே இன்ஸ்டால்மெண்டில் எல்லாத்தையும் வாங்கிட்டு போனான் இவன் பாருங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் ராஜாவை போஷிக்கிறேன்ற பேரில் ஒவ்வொரு ஆண்டுவனுக்கும் வசதி ஒவ்வொரு வருஷமும் ராஜா இவன் வீட்டுக்கு வரும்போது நிறைய பொருட்களோடு தான் வந்தார் இவன் மாத்திரமேல அந்த ஊரே சந்தோஷப்பட்டது ஊரே சாப்பிட்டது ஊருக்கு நல்லது நடந்துச்சு நாமளும் அப்படி தான் இருக்கணும் அந்த கடைசி விறகு மாதிரி எதையாவது கடவுள்கிட்ட வாங்கிக்கலான்னு நினச்சி நீங்கள் தேவனை தேடக்கூடாது தேவனை தேடல் என்பது அவரை மகிழிப்பதற்காக அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக மூணாவது விறகு வெட்டி பண்ணாமல் பாருங்கள் ராஜாவை சந்தோஷப்படணும் உள்ளார்ந்த மனதோடு அவன் நினைச்சான் அவன் ராஜாவை படுத்தணும் ராஜா வீட்டில் வந்து சாப்பிடணும் அது அவனுக்கு ப்ளஸ் பாயிண்ட் ஆகிருந்தது ராஜா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவன் வீட்டுக்கு போனார் திரளான பொன் பொருள் செல்வத்துக்கு அவன் அதிபதியாக மாறலாம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான் ஆண்டவரை தேடவும் அவரை மகிழ்விக்கவும் நீங்கள் முயற்சித்தால் நிச்சயமாக நிச்சயமாக நீங்கள் கேளாத ஆசீர்வாதங்களும் கேளாத நன்மைகளும் உங்களுக்கு வரும் நேர்களே இன்றைக்கி நீங்கள் தீர்மானிக்க போகிறீங்க இனிமே நான் வந்து எனக்கு அதை கொடுங்காண்டவர் எதை கொடுங்காண்டவர் நான் நச்சரிக்க மாட்டேன் அவரை புகழ்வேன் அவரை ஆராதனை செய்வேன் அவரை தொழுதுகொள்வேன் கொள்வேன் ஏசப்பாவை மகிழ்வித்தால் போதும் எனக்கு எல்லாம் கிடைச்சிடும் அவரை தேடுங்க உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் உங்கள் காரியம் வாய்க்கும் உங்களுடைய காரியம் வாய்ப்பதற்கு இன்றைக்கு நாம் சிந்தித்திருக்கிற இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது பிரதிபலன் எதுவும் எதிர்பாராமல் நீங்கள் தேவனை தேட ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்கள் காரியம் வாய்க்கும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஜபம் இல்லாமா நேசிக்கிறேங்க நல்ல தந்தையே இந்த நாளில் என் காரியம் சக்ஸஸ் ஆகலையே எனக்கு எதுவும் வெற்றி கிடைக்கலையே நான் தோற்றுட்டே இருக்கிறேன்னு நான் நினச்சது இது நடக்கலையேன்னு சொல்லி சிலர் மனசில் நினச்சிக்கிட்டே இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்க சிலர் கண்ணீர் கூட வடிக்கிறாங்க அழுக வருது கேட்கும்போது எனக்கு மாத்திரம் ஏன் ஆண்டவர் எதுவுமே செய்யலை அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டே பார்க்குறாங்க ஆண்டவர் அப்படிப்பட்டவங்களுக்கு இரக்கம் செய்யுங்க இந்த நேரத்தில் அவங்க மனசில் ஒரு உறுதி வரட்டும் இனிமே நான் ஆண்டவரை மகிழ்விப்பதில் நான் கவனம் செலுத்துவேன் அவரை நான் தேடுவேன் உண்மையான மனதோடு தேடுவேன் என் காரியம் நிச்சயம் வாய்க்கும் என்ற விசுவாசம் நம்பிக்கையும் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு வருகிறதற்காக நன்றி இந்த செய்தியை கேட்ட கேட்டு கொண்டிருக்கிற பின்னாட்களின் தொலைக்காட்சி மூலமாக இணையதளங்களின் மூலமாக இந்த செய்தியை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அவருடைய காரியம் வாய்க்கும்படி அற்புதம் செய்யும் ஆசீர்வதியும் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆம் ஆம் அன்புக்குரியவர்களே தொடர்ந்து ஒவ்வொரு வாரம் செய்தியை கேளுங்கள் உன்னுடைய ஜெப விண்ணப்பங்களை திரையிலே தெரிகின்ற தொலைபேசி எண் இருக்குது நைன் எயிட் ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஜீரோ ஒன் செவன் என்ற எண்ணுக்கு தெரியப்படுத்துங்கள் உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம் காட் பிளஸ் யூ எமது புத்தகங்களை வாங்கி பயனடையுங்கள் என் வாலிப காலம் வல்லவர் கையில் இது வாலிபர்களுக்கான நடைமுறை உதாரணத்தோடு அவர்கள் வெற்றி வாழ்க்கைக்கு உதவுகிறது ஆகான் கற்றுத்தரும் பாடம் வேதத்தில் அரிய கதாபாத்திரத்தில் ஒருவன் அவனை மையப்படுத்தி ஏழு பாடங்களை உள்ளடக்கிய புத்தகம் இது சின்ன சின்ன தியானங்கள் பாகம் ஒன்று பாகம் ரெண்டு ஒரு வருடத்தில் இரண்டு முறை புதிய ஏற்பாட்டையும் ஒரு முறை பழைய வாசித்து முடிக்கும்படியான அட்டவணை கொண்டது அனுதின குறிப்பும் அடங்கியது வீட்டு ஜபக்கூட்டம் நடத்துபவர்களுக்கு உபயோகமானது எனது பிரசங்க டைரி பாகம் ஒன்று நூறு பிரசங்க குறிப்புகள் அடங்கிய புத்தகம் பிரசங்கிப்பவர்களுக்கு உதவியாக இது வெளியிடப்பட்டுள்ளது பால் சாண்ட் ஸ்வீடிஷ் மிஷினரியின் வாழ்க்கை வரலாறு இந்த புத்தகம் வாசிப்போரின் விவாகரத்து இன்றைய திருச்சபை அறிந்திருக்க வேண்டிய ஒரு சத்தியத்தை இச்சிறு புத்தகம் சொல்கிறது நூறு கதைகளும் கிறிஸ்தவ கருத்துக்களும் நடைமுறை உள்ள கதைகளை தொகுத்து கதை சொல்வதோடு வேத வசனத்தின் கருத்தை உணர்த்தும் புத்தகம் இது அந்நிய நுகம் விசுவாசிகள் அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படக்கூடாது என்ற சத்தியத்தை இப்புத்தகம் சொல்கிறது குறிப்பாக நமது வாலிபப் பிள்ளைகள் அறிய வேண்டிய புத்தகம் இது இதுபோன்ற கதைகள் சம்பவங்கள் சாட்சிகள் அடங்கிய புத்தகங்கள் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு நான்கு ஐந்து மூன்று பூஜ்ஜியம் ஒன்று ஏழு